ஓம் சாந்தி. ஓம் ஐ சாந்தி. எ லவ்விங் இன்டலெக்ட் வெற்றி ரத்தினம் இன்டர்ப்ரெட்டிங் ஆகுவதற்கு த அன்பான விக்டோரியஸ் புத்தியுடையவர்கள் ஸ்பிரிட் ஆகுங்கள். த ஹேண்ட் ஆஃப் ஸ்ரீமத். இன்றைய தலைப்பு ஸ்ரீமத் சம்வன் எனும் ஹேஸ் கரம். அனதர் பர்சன்ஸ் ஹேண்ட் ஒருவரின் ஆன் கரத்தின் மீது ஸ்ரீமத் இன்னொருவரின் ஹேஸ் த கரம் பவர் இருக்கும் பொழுது த அவர் கம்ஃபர்டிங் பயமற்றவராகவும் டு கேரி அவுட் எனி சக்திசாலியாகவும் டிஃபிகல்ட் டாஸ்க். இருப்பதுடன் இந்த ஒரு இன் த சிரமமான சேம் பணியையும் செய்வதற்கு ஆல்வேஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தயாராகி அக்செப்ட் விடுவர். த அதே ஹேண்ட் ஆஃப் போன்று ஸ்ரீமத் உங்கள் ஆன் ஸ்ரீமத் என்ற எவ்ரி கரம் ஃப்ரேம் உங்களின் ஆஃப் சிரத்தின் எனி மீது டிஃபிகல்ட் இருப்பதை சிச்சுவேஷன் எப்போதும் ஆர் அனுபவம் எனி செய்யுங்கள். ஆஃப் மாயா. வித் த ஹெல்ப் அண்ட் கரேஜ் ஆஃப் த ஹேண்ட் அப்பொழுது நீங்கள் எந்த யூ வில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடினமான சூழ்நிலையிலோ இன்டிமசி அல்லது ஒரு ஸ்ட்ரென்த் மாயையின் எந்த ஒரு அண்ட் தடையையோ ஃபியூச்சர்ஸ் ஸ்ட்ரென்த். ஒருபோதும் பயப்பட வி ஹாவ் மாட்டீர்கள். ஷோன் காட்ஸ் கரத்தின் ஸ்ட்ரென்த் உதவியாலும் ஓவர் ஹியர் தைரியத்தாலும் டு நீங்கள் ஹர்ட் அஸ் எதற்கும் யூ சில்ட்ரன் முகம் ஹேவ் த கொடுப்பதற்கு ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இலகுவாக ஆன் யுவர் அனுபவம் ஷோல்டர். செய்வீர்கள். தட் முகம் இஸ் கொடுப்பதை இலகுவாக இன்டிமசி. அனுபவம் செய்வீர்கள். ஸோ வென் சித்திரங்களிலும் யூ ஹோல்ட் கூட ஹிஸ் ஹேண்ட் பக்தர்களின் நெற்றியில் கடவுளின் யூ வில் கரம் ஆல்வேஸ் இருப்பதாக ஃபீல் காண்பித்துள்ளார்கள். விக்டோரியஸ் குழந்தைகளாகிய ஓவர் உங்களின் ஈச் நெற்றியில், ஹேண்ட் அதாவது புத்தியில் ஸ்ரீமத் என்ற கரம் உள்ளது. அவருடைய கரத்தையும் சகவாசத்தையும் நீங்கள் கொண்டிருக்கும் ஹோம் போது எப்பொழுதும் சாந்தி. தோ வெற்றியாளர்கள் சுபிக்க ஆக கைதா இருப்பீர்கள். டுடேஸ் டே ஓம் ஃபார் டே சாந்தி. ஹாவ் அ லவ்விங் இன்டலெக்ட் இன் ஆர்டர் டு பிகம் அ விக்டோரியஸ் உங்கள் ஸ்ட்ரென்த். அனைவரையும் அவ்யக்த டுடேஸ் பரிவாருக்கு டாபிக் த வரவேற்கின்றோம். ஹேண்ட் இன்றைய ஆஃப் ஸ்ரீமத். தினம் 14, ஸோ நவ் வி வில் ஸ்டார்ட் வெற்றி த ரத்தினம் ஆகுவதற்கு பிகினிங் தி அன்பான ஜேர்னி. புத்தி பட் உடையவர்கள் பிஃபோர் வி ஆகுங்கள். டூ தட் இன்றைய வி தலைப்பு ஹாவ் டு மேக் ஸ்ரீமத் அன் எனும் கரம். அனவுன்ஸ்மெண்ட் தட் டுமாரோ இப்பொழுது இஸ் அ மோகினி வெரி வெரி தேவி வெரி ஸ்பெஷல் கூறுவதை டே. கேட்போம். இட் இஸ் நாளைக்கு ஜஸ்ட் டே மிக மிக செப்டம்பர் விசேடமான அண்ட் இஸ் தினம், ஸ்பெக்டிங் த சத்குருவார் ஃபாதர்ஸ் டே. இட்ஸ் தினம். மோகினி தேவிஸ் பர்த்டே. ஸோ ஷி வில் மற்றது பி நாளைக்கு கிவிங் இட் டு மோகினி யூ. தேவியினுடைய பிறந்த நாள் நாளைக்கு. ஸோ வில் பி ஹேவிங் அ ப்ரோக்ராம் இன் த ஈவினிங். ஆகவே ஸோ நாளைக்கு ப்ளீஸ் மாலை மேக் இட் எங்களுக்கு ஒரு டைமிங். புரோகிராம் ஸோ இருக்கு. அவ்யக்தி பரிவார் அவ்யக்தி ஃபைவ் பரிவாரில் நேரத்தை தேர்ட்டி குறித்து பிஎம் கொள்ளுங்க. வில் ஸ்டார்ட் வித் ஐந்தரை அவ்யக்தி மணிக்கு பரிவார். வில் அவ்யக்தி ஸ்டார்ட் பரிவார வித் அவர் ஆரம்பிக்கும். ஹிந்தி சீரீஸ் இங்கிலீஷ் சீரீஸ் ஹிந்தி சீரீஸ் இங்கிலீஷ் பரிவார். அண்ட் சீரீஸ் ஆஃப்டர் எல்லாத்தோட ஹிந்தி ஆரம்பிக்கும். சீரீஸ் வி வில் ஹாவ் போக் ஆஃப் பிறகு தேம். ஸோ ஆங்கில வி சீரீஸ் வில் பி நடக்கும். ரீடிங் பிறகு புக் மோகினி தென் த தேவியுடைய புக் போக் ஆஃபரிங் மெசேஜ் அண்ட் நடக்கும். தென் த அதுக்கு பிறகு பியூட்டிஃபுல் போக் ப்ரோக்ராம். மெசேஜ் கூறுவோம். ஸோ பிறகு ப்ளீஸ் பி ப்ரோக்ராம் வித் மேலும் அஸ் தொடர்ந்து யூ ஆர் போகும். மோஸ்ட் ஆகவே வெல்கம் டு நீங்கள் ஜாயின் அஸ் ஹியர். அனைவரும் ஜஸ்ட் எங்களுடன் பிலீவ் அண்ட் மேக் இணைந்திருங்கள். இட். இட் வில் பி இன் பௌதிகமாக ஹாமினி ஹவுஸ் முடியாதவர்கள், குளோபல் ஹாமினி பௌதிகமாக ஹவுஸ் முடிந்தவர்கள் ஹாமினி அண்ட் ஹவுஸில் வந்து கேன் நேரடியாக கம் தட் வுட் பி கிரேட். இணைந்து அண்ட் கொள்வார்கள். இஃப் யூ கேன் மற்றவர்கள் தென் ப்ளீஸ் அவ்யக்த பி ஹியர் பரிவாரின் இன் ஊடாக பியூட்டிஃபுல் ஃபார்ம் சூட்சுமமான அண்ட் முறையில் நீங்கள் ஜாயின் எங்களோட ஸ்ரீமத் இணைந்து பரிவார் கொள்வீர்கள். ஸூம். ஸோ யூ கேன் பி ஆகவே ப்ரெசன்ட் இன் யோர் அவ்யக்தி ப்ளேஸ் வித் பரிவார் யுவர் ஜூம் வைஃப் மூலம் அண்ட் நீங்கள் கிட்ஸ் வித் இணைந்து யூ. கொள்ளலாம். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு சி த ஹோல் ப்ரோக்ராம். யூ வில் பி ஏபிள் டு ஆகவே ஃபாலோ த நீங்கள் ப்ளீஸ். அனைவரும் ஸோ அந்த ப்ளீஸ் முழு டூ புரோகிராமையும் உங்களால் ஃபைவ் பார்க்க தேர்ட்டி பிஎம் முடியும். நீங்கள் ஆன்வர்ட்ஸ் அதனை தவற விட்டு விடாதீர்கள். ப்ளீஸ் அண்ட் புக் அண்ட் த ப்ரோக்ராம். தட்ஸ் ஒன் திங். சீரீஸ் அண்ட் நடக்கும், அனதர் போக் திங் இஸ் ஓஃபரிங் அண்ட் தென் வி ப்ரோக்ராம் ஹாவ் வெரி தொடர்ந்து நடக்கும். வெரி இன்னும் ஒரு யெஸ் விசேடமான எவ்ரி இயர் ஆக்சுவலி வி டூ ஹாவ் இந்தியா டே பரேட் கமிங் அப் ஆன் சண்டே. ஸோ இன் மென்ஹாட்டன் இந்தியா இட்ஸ் தினத்தின் ஒரு வெரி பரேட் ஹியூஜ் நடக்கும் பரேட். ஒவ்வொரு வி ஹாவ் வருடமும். அண்ட் எவ்ரி இயர் வி ஹாவ் டேக்கன் பார்ட் ஆன் எயிட்டீன்த் அந்த ஆஃப் மாதிரியான அகஸ்ட் சண்டே இன் மென்ஹாட்டன். 18 ஆகஸ்ட் ஸோ இஃப் யூ ஆர் இன் ஞாயிற்றுக்கிழமை நியர் பை பிளேசஸ் அண்ட் இஃப் யூ கேன் உங்களுக்கு ஜாயின் டு த அருகாமையில் பரேட் இருக்கிற யூ ஆர் மோஸ்ட் இடத்துல வெல்கம். அந்த இஃப் யூ நீட் பரேட்ல எனி நீங்கள் டீட்டெயில் யூ கலந்து கேன் கொள்ளலாம். சென்ட் அஸ் டெக்ஸ்ட் இன் அவ்யக்தி பரிவார் அண்ட் வி வில் பி ஏபிள் டு சென்ட் யூ த டீட்டெயில்ஸ் இஃப் யூ வுட் உங்களுக்கு லைக் டு நாங்கள் கம் அவ்யக்தி அட்டெண்ட் பரேட். பரிவாரில் எனிவே ஸோ நவ் அதை லெட்ஸ் பற்றிய ஸ்டார்ட் ஹாப்பி விளக்கமான சாந்தி செய்தியை நாங்கள் உங்களுக்கு ப்ளீஸ் அறிவிப்போம். லிசன் டு தீதி ஃபர்ஸ்ட். முதல்ல நாங்கள் மோகினி தேவி கூறுவதை கேட்போம்.
ஓம் சாந்தி எவ்ரிவன். ஓம் சாந்தி. உங்கள் அனைவருக்கும் ஓம் சாந்தி. ஒரு முறை ஒரு கேள்வி எழும்பியது, பர்த்டே கொண்டாடப்பட வேண்டுமா இல்லையா? அது ஜனன பிறப்பிற்கான பிறந்த நாளா அல்லது ஆன்மீக பிறந்த நாளா? எனக்கு கேள்வி எழும்பியது, அப்ப நான் நினைவு கூர்ந்தேன். ஒரு முறை பாபா சொன்னார் முரளில, உங்களுடைய அலௌகிக பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடப்பட வேண்டும். எனக்கு சந்தர்ப்பவசமாக இரண்டு பிறந்த நாளும் கிட்டத்தட்ட தான் வருது. பாபா முரளில சொல்றார் குதிரத் அப்படின்னு. அது இயல்பானது, கடவுள் உருவாக்கியது என்று கூட இல்லை, அது இயல்பாக வர்ற விஷயம். அதாவது இந்த யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கான விதி, அதெல்லாம் இயல்பாகவே நடக்கின்ற ஒரு விஷயம் பாபா கூறுகின்றார். You know, when there is a body, then body has every year. ஒரு உடல் இருக்கின்ற பொழுது அந்த உடலுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். பௌதிகமாகவும் நாங்கள் எங்களுடைய சரீர உறவுகளுக்காக கொண்டாடுகின்றோம். அலௌகியத்திலேயும் கூட ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கு, ஆனால் நான் அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன். காரணம், என்னுடைய இருக்கும் பரிவாரம் அதனை விரும்புகின்றார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில், அதனால நானும் அதனை ஆமோதித்திருக்கிறேன். பிரம்ம பாபாவுடன் அங்கிருந்த நேரம் ஒரு அதனை கொண்டாடுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. When you wake up in the morning, நீங்க காலையில அதிகாலையில எழும்புற பொழுது நீங்க நினைவில் வச்சிருக்கணும், இது என்னுடைய பிறந்த நாள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை சீனியர்ஸிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேணும். எழும்பின உடனே போய் நான் பாபாவுக்கு போக் ஆஃபர் பண்ண விரும்புகின்றேன், இது என்னுடைய பிறந்த நாள். எப்படி போக் ஆஃபர் பண்ண வேண்டும்? நீங்க ஏதாவது ஒரு போக் செய்து ஆஃபர் பண்ண வேண்டும் உங்களுடைய பிறந்த நாளுக்கு. பழங்கள் வழங்கலாம், பூக்கள் வழங்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கண்ட்ரிபியூஷனை வழங்கலாம், அல்லது நீங்க காசை கண்ட்ரிபியூஷனை கொடுத்து அவங்களே உங்களுக்காக வேண்டி பழங்களையோ அல்லது பூக்களையோ வாங்க செய்யலாம், அல்லது நீங்க ஒரு கேக்கு செய்து கட் பண்ணலாம். அப்ப அந்த குடும்பம், பரிவாரம் எங்களுக்காக வேண்டி இதை செய்கின்ற பொழுது, But I always say that I want to, you know, give a gift to Baba, give some gift to நான் எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா, நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு பாபாவிற்கு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுக்கணும், ஃபேமிலிக்கும் நான் ஏதாவது, குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எது எல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். Gift to everyone. நாங்களும் கிஃப்டை பெறுகின்றோம், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்டை நாங்கள் கொடுக்கணும். Universal laws. It's really amazing that how I was looking at my old photos. What one is as a young, then young adult, then grows more. நான் சின்னல இருந்து எப்படி இருக்கிறேன் படங்களை இவங்க எடுத்து போடுற பொழுது அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு அது ஒரு இயல்பான ஒரு விடயம் இல்லையா? யாரும் உங்களை வளரணுமென்று புஷ் பண்றேல, அப்படி இருந்தும் அது முதிர்ச்சி என்றது தானாகவே நடக்கிற ஒரு விஷயம். ஆனா எனக்கு தெரியும், தாதிக்கு விருப்பம் இல்லை, யாருமே முதியவராக இருப்பதை விரும்ப மாட்டாங்க.
That is said, but why should you look old? சில She வேளை always எங்கள்கிட்ட கேட்கிற பொழுது நாங்கள் எழுவது, அப்போ அதனால she நான் said that அப்படி should be like that. முதியவராக Should be இருக்கிறேன் என்று young. சொன்னால் அதே தாதி She was சொல்லுவாங்களாம், saying இல்லை that அப்படி mind இல்லை, also. நீங்கள் எப்பவுமே She saw இளமையாக her இருக்க mother வேண்டும், like உங்களுடைய மனதில் நீங்கள் இளமையாக இருக்க this. வேண்டும், ஆகவே உங்களுடைய முகம் Face looks எப்பொழுதும் like ஜொலித்து innocent கொண்டிருக்க child. வேண்டும் அப்படின்னு தாதி சொல்லுவாங்களாம். No worries, no concerns, எந்த nothing விதமான like thing like கவலை, that. துக்கம், But எந்த young விதமான woman, I said, விஷயங்களும் உங்களுடைய when she does மனதில் things to me, இருக்கக்கூடாது. the face looks tired. அப்ப நீங்க It's அப்படி not ஏதாவது the face. விஷயங்கள் இருந்தா உங்களுடைய முகம் Work எப்பவும் will be களைப்பாக done, தோற்றமளிக்கும். operation will come. But when you are mentally tired, அப்ப நீங்க there is மனதளவுல no களைச்சு support போயிருந்தா there, உங்களுக்கு எந்த வித there is no ஒத்துழைப்பும் one to வராது. help me, அப்ப no நீங்க person, மனதளவுல just me and உற்சாகமாக my இருக்கின்ற mind. பொழுது உங்களுக்கு மற்றவர்களுடைய And then can ஒத்துழைப்பும் I feel கிடைக்கும், God's கடவுளுடைய உதவி கிடைக்கும், I ஆசீர்வாதம் கிடைக்கும். always அப்ப tell நீங்க anyone who has இளமையாகவே trouble, எப்பொழுதும் not முகம் only affects your spirit, புன்னகையோட இருக்கும். but also wherever you are instrument. நீங்க எங்கெல்லாம் கருவியாக Many places I இருக்கின்றீர்களோ, have seen, and at least wherever I could help, just keep always elevated thoughts. நீங்க Keep எங்கெல்லாம் உதவி Baba doing செய்யக்கூடிய அல்லது சேவை Baba செய்யக்கூடிய மாதிரி always doing. இருக்கிறீங்களோ அல்லது கருவியாக That இருக்கிறீங்களோ, will keep you அப்பெல்லாம் நீங்க grounded. மேன்மையான எண்ணங்களை But if கொண்டிருங்கள். you don't have Baba in the mind, எப்பெல்லாம் you will பாபா be உங்களுடைய afraid to மனதிலே இல்லையோ, think what you think is wrong. நிச்சயமாக But I also know that Adi Prakash Pani said, you cannot be constructive unless you are humble. If there is தாதி ego, you பிரகாஷ் can't மணி be சொன்னதை constructive. பார்த்தீங்க தானே, You will do நீங்க things, undo things, do things, undo things. So it was very beautiful what அதாவது he said, அகங்காரமற்ற நிலையில இருக்க that முடியாட்டி, to be உங்களால constructive, you ஒரு have to be humble. Whenever பணிவோடு we இருக்க attack, முடியாட்டி, உங்களால so we நீங்க have ஒரு to have thoughts in mind. நிர்மாண பணியில ஈடுபட முடியாது, அதாவது ஒரு கட்டி Now, எழுப்புகின்ற there பணி. is details everyone is wondering about Srimad, but I think that everyone look at your present situation and எல்லாரும் see at உங்களுடைய this time what would Baba வரவை give to them. பார்க்கிறார்கள், உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கின்றார்கள். And after to certain age, and then follow Baba's direction, and you will see the life will be better and better. பாபாவினுடைய வழிநடத்தல்களை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது If உங்களுடைய someone வாழ்க்கையில் has ஏற்படுகின்ற another முன்னேற்றங்களை person உங்களால் over பார்க்க him, முடியும். இன்றைய வீட்டு be fearless வேலையானது and powerful, and ஒருவரின் become கரம் ready மற்றவர்களின் to carry out கரத்தின் மீது any இருக்குமாயின் difficult அவர் task. In the பயமற்றவராகவும் same way, சக்திசாலியாகவும் இருப்பதுடன் always experience எந்த ஒரு சிரமமான all பணியையும் yourself செய்வதற்கு அவர் the hand தயாராகி of விடுவார். Srimad. அதே Be போன்று yourself. உங்கள் ஸ்ரீமத் என்ற கரம் Prakash says இருப்பதை that நீங்கள் you will எப்பொழுதும் never be அனுபவம் afraid செய்யுங்கள். of any அப்பொழுது difficult நீங்கள் situation, எந்த ஒரு no கடினமான any obstacle of Maya. சூழ்நிலையாலோ அல்லது மாயையின் எந்த Maya ஒரு creates தடையாலோ obstacles. Whether ஒருபோதும் it is my பயப்பட ego, மாட்டீர்கள். whether it is the task, ஏதாவது something what என்னுடைய life ஏதாவது tries to do, யோகத்தின் போதோ if அல்லது you பணி feel செய்கின்ற lonely, பொழுதோ lonely, difficult, you மாயை discontinue உங்களுக்கு தடையை because of ஏற்படுத்தும் something or other. ஏதோ ஒரு வழியில. I remember I stayed in New York when I எனக்கு came நினைவு back இருக்கு, here நான் with நியூயார்க்கில் doctor. இருக்கிற Not போது only pollution, but lot of violence, not. அந்த So நேரத்தில் after 2 years, நிறைய somebody said, oh, you are still okay வயலன்ஸ், in New York. I said, what do you mean? Okay. I am okay. ஒரே You like பிரச்சனை, Baba? You rest. குழப்பங்கள் Then everything இருந்து is கொண்டே good. இருந்தது. And then I said, look, Baba has sent me here. And I am not going to leave until Baba tells me. அப்ப சிலர் சொன்னாங்க, ஏன் Whether நீங்க it இங்கே is whatever இருக்கின்றீர்கள், the இங்கே இருந்து நீங்க situation is, போகலாமே, இவ்வளவு க�்டம் இவ்வளவு I am பிரச்சனைக்கு not நீங்க ஏன் going. இருப்பான் It is அப்படின்ட்டு. Baba who இப்ப sent me. நான் சொல்லுவேன், நான் ஏன் போகணும், Because Baba பாபா என்னை told me I அனுப்பியிருக்கிறார், must stay பாபாவே here. திரும்ப வர சொன்னா மாத்திரம்தான் நான் People போவேன் don't want அப்படின்ட்டு. to one because of visa. Baba is stay here as Dadi is in London. So I said, okay. This was Baba, Avyakt Bab Dada. அந்த So நேரம் because ஒரு I முறை am நான் coming மதுவன் back போயிருந்த from பொழுது, there, வீசா காரணமாக மதுவன் போயிருந்தேன், another அப்போ one which was அவியத் like பாப் so தாதா much, சொன்னார், நீங்க just திரும்பி 3 days போக தேவையில்லை, Baba இங்கே left. இருங்க. அப்போ அது பாபா And I சொன்னபடியே நான் was அந்த there நேரம் only 7 months, I couldn't go. But after that, it's just like I never had any other thought. People say in winter you come and stay in Florida.
இட் இஸ் அது சம்வேர் மாத்திரம் நான் செய்தேன், ஆன் அது பாபா சொன்னதால. அதுக்கு பிறகு பலரும் பல்வேறு காரணங்களை சொல்லி விண்டர் காரணமாக அங்க போயிருங்க அப்படின்னு சொன்னபோது நான் அதனை செய்ய விரும்பவில்லை. காரணம் என்னண்டா, பாபா சொல்ற வரைக்கும், பாபா எங்களுக்கு கூறுற வரைக்கும், இப்ப பாபா நியூயார்க்கும் இந்தியாவுக்கும் இடையில நாங்க என்ன செய்யணும், எப்ப போகணும்னு சொல்றத பொறுத்து நான் போய் வருறேன். You will experience in to be easy to face anything in அப்ப the ஒரு pictures கரத்தின், அந்த also. கரம், ஸ்ரீமத் They என்ற have shown கரத்தின் God's உதவியாலும் strength on தைரியத்தாலும் the நீங்கள் forehead of எதற்கும் முகம் devotees. கொடுக்கக்கூடிய கொடுப்பதை You see இலகுவாக in the அனுபவம் hand of செய்வீர்கள். Srimad on your forehead, that is on your intellect. சித்திரங்களிலும் கூட So when you பக்தர்களின் have the நெற்றியில் hand கடவுளின் in கரம் the இருப்பதாக temple, காண்பித்துள்ளார்கள். you see குழந்தைகளாகிய in the hand உங்களின் temple, நெற்றியில், there is அதாவது always உங்களுடைய Srimad. புத்தியில் ஸ்ரீமத் என்ற கரம் இருக்கின்றது. So on one side, அவருடைய the hand could கரத்தையும் be continued. சகவாசத்தையும் நீங்கள் கொண்டிருக்கும் போது, The company also அதாவது gives us பாபாவினுடைய revelation கரத்தையும் of strength. பாபாவினுடைய சகவாசத்தையும் நீங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது, Otherwise, this could not have எப்பொழுதும் happened and நீங்கள் you can be strong. வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். But if you have Srimad, is Baba's company. எப்பெல்லாம் நீங்கள் Because ஸ்ரீமத்தை company cannot strengthen பின்பற்றுகிறீர்களோ you. அப்பெல்லாம் You have to பாபா rise in உங்களுடைய strength. So சகவாசத்தில் you have இருப்பார். to have determination அப்போ உங்களுக்கு to ஒரு follow தீர்மானம், திட Srimad சங்கல்பம் இருக்க and keep வேண்டும். Baba's company, which is நான் very, ஸ்ரீமத்தை very பின்பற்றுவதன் மூலம் important. பாபாவினுடைய சகவாசத்தை கொண்டிருப்பேன். அப்படி உங்களுக்கு ஒரு திட சங்கல்பம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி காயத்ரி காயத்ரி பேன் மேடம். வந்திருக்கிறாங்க. ஓம் சாந்தி I'm தீதி, ஓம் looking சாந்தி at காயத்ரி the பேன். images that they had to celebrate tomorrow. We've started celebrating already today. நாளைக்கு என்ன கொண்டாடப்பட And இருக்கிறதோ I'm அதனை wondering, நாங்கள் you look at இப்பவே these ஆரம்பித்து விட்டோம். images, even though you said, you know, you look at it from the very a young age and you had that உங்களுடைய kind of அந்த face at that very young age. பிக்சர்ஸ், அந்த But படங்கள் then you வெவ்வேறு look at you at 83 and you have this big bright ஒவ்வொரு smile. வருட காலத்திலேயே What நீங்க were எப்படி you இருந்தீங்கன்னு frowning இப்ப at போட்டு in those காட்டியிருந்தாங்க. early days? I ஆரம்ப think that காலத்துல you know, I always had this contemplative nature in அந்த the நேரத்துல sense நீங்க that I எப்படி always இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அந்த said, நேரத்துல you know, நான் even like today's மேளம் program, திரும்ப and திரும்ப I'm living the life ஒன்றையே of Srimad, but still, like, I நினைத்து like to go கொண்டிருப்பேன். deeper. So அந்த sometimes விஷயத்துல you are into ஆழமாக that போய் some days கொண்டிருப்பேன். in the bright கான்டெம்ப்ளேட். smiling because you are more inside. And gradually, I think that when it's a kind of thinking, our words, our actions, everything in alliance, and you know, kind of தொடர்ந்து you feel எங்களுடைய comfortable வார்த்தைகள், எங்களுடைய that செயல்கள் whatever you understood or you're doing is right. அவற்றில் So நான் smile is bigger and easier and it's natural also. Yeah, This. looking at the photographs then and now, அப்ப நான் அதுல my என்னுடைய thought செயல்கள், was, நான் when பேசுகின்ற you came வார்த்தைகளில் to கவனம் stand, you செலுத்தினேன், அந்த really saw போட்டோலையும் பார்க்க about தெரியுது என்று. your life, the path that your life chose for you, being with Baba, காயத்ரி பென் சொல்றாங்க, உங்களுடைய making வாழ்க்கை sure பாபாவால that you were doing the things the way Baba wanted you to do. என்ன சொல்றது, And so it was more of an effort-making life. தீர்மானிக்கப்பட்டிருந்தது, But now it's பாபாவிற்காக more of a blessing. அர்ப்பணிக்கப்பட்டது. Would you say பாபாவே that? அதனை Yeah, சூஸ் I agree. பண்ணியிருந்தார். Yeah. உங்களுடைய படங்களிலும் நீங்கள் எப்பவுமே புன்னகைத்தவாறு Now, இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னாங்க. Baba முதல்ல is talking about this hand of Srimad. இப்ப He பாபா says the வந்து hand of Srimad is ஸ்ரீமத்தினும் on our கரத்தை heads. பற்றி The பேசுகின்றார். hand of ஸ்ரீமத் Srimad என்ற is on கரம் our foreheads. உங்களுடைய The தலை hand of மீது இருக்க Srimad is on வேண்டும், our உங்களுடைய intellect. நெற்றியில் இருக்க வேண்டும், உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் என்று பாபா Throughout சொல்றார். the Copper Age and the Iron Age, துவாபர யுகத்திலும் God's Srimad, அயன் God's கர thoughts, கலியுகத்திலும் seem to have கடவுளுக்கு created தெரியும். a deep fear inside of people. மக்கள் And இந்த one of the reasons they மக்களிடம் don't like, உள்ளார்ந்தமாக even அந்த the young, கடவுளின் உணர்வு people don't உருவாக்கப்பட்டிருக்கிறது. like listening to the murlis as much as they ஞானத்திலேயும் like கூட listening to the பாபாவினுடைய முரளியை monks. கேட்பதில் அவ்வளவுக்கு Now, ஆர்வம் because இல்லை. they feel ஆனா they're வேறாக்களிட being too வகுப்பு கேட்கறதுல elevated, கொஞ்சம் ஆர்வம் they இருக்கு. feel that
what Baba is saying is almost impossible for a human being to சில achieve. நேரத்தில் அவங்க என்ன சிந்திக்கிறாங்கண்டா, ஒரு மனிதனுக்கு பாபா கூறுற விஷயங்கள் சாத்தியமே இல்லை அப்படின்ற மக்கள் நினைக்கிறாங்க. Deep within them, they want to accept it from that human being. Then சில they நேரங்களில் seek மனிதர்கள் கூறுவதை in that way. அவர்கள் கேட்டு ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் Whereas Srimat, even at the beginning பாபாவினுடைய stage, ஸ்ரீமத் is என்ன, it something, the சங்கமயுகத்திலே reason that we don't follow Baba's Srimat, நாங்கள் பாபாவினுடைய is ஸ்ரீமத்தை there a belief பின்பற்றதுதான் that we have? காரணம் Still that we இவ்வளவு carry பிரச்சனைக்கும் என்று over சொல்றார். அதுக்கு நாங்கள் in அப்படி ஸ்ரீமத்தை this பின்பற்றாமல் இருக்கிறது fear of காரணம் God's என்ன? laws, பயமா? that I'm not worthy கடவுளினுடைய to follow it, விதிகள் வழிமுறைகள் or I'm going to listen to my மரியாதாசின்ல manmat and இருக்கிற I'm going to பயமா, be அல்லாட்டி even adulterated with my manmat? Do you think it's that என்னுடைய fear? மன்மத்தின் கலப்படமா என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. I think lack of power, lack of trust, lack of confidence, சக்திசாலியாக இல்லாமல் and which இருப்பது changes into fear anyway. Because if lack you of don't power have and that lack of confidence, then you will always be kind of doubting yourself. And doubting சந்தேகம், yourself உங்கள் is. மீது சந்தேகப்படுவது But if you remember that if Baba is giving Srimad, இறுதியில் அது it பயமாகத்தான் gives his வருகின்றது name, அப்படின்னு சொன்னாங்க. power, and his hand to follow Srimad. Every time I பாபாவுனுடைய find that ஸ்ரீமத்தை I பின்பற்றுவதற்கும் have to அவருடைய follow or do because Dadi is சக்தி, saying அவருடைய or கரமங்கள் மீது Kaliyug Yugadhar or இருக்க Dwarayugadhar is வேண்டும். saying it, I immediately remind myself that நான் Baba must have already given power to follow எங்களுக்கு that. நான் If I நான் நினைப்பேன் lose அப்படின்றா, exactly பாபா how it ஏற்கனவே was, எங்களுக்கு சக்தியை கொடுத்து so விட்டார், அவருடைய Baba ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கான first he சக்தியை. gives you power. முதல்ல அவர் எங்களுக்கு அதுக்கான Because சக்தியை that, கொடுக்கிறார். if those who experience that, they will யாரெல்லாம் rather, நீங்கள் அதன் அனுபவத்தை they will rather come கொண்டிருக்கின்றீர்களோ forward and say, Baba, you tell me what I have to do. அவர்கள் Baba, you முன்னா tell me what தாங்களாகவே I have. முன்னால் வந்து சொல்லுவாங்க, பாபா Some சொல்லுங்க little நான் என்ன level செய்ய talks வேண்டும் என்று. in front of seniors to get some kind of சிலர் direction or சீனியர்ஸுக்கு correction. முன்னாலேயே வர மாட்டாங்க. But then those who are really, honest and they want to follow Srimad, they will ask for directions, otherwise they won't. யாரெல்லாம் But ஸ்ரீமத்தை Baba or பின்பற்றுபவர்களோ sister or அவர்கள் somebody doesn't தங்களுக்கான give வழி directions, நடத்தல்களை சீனியர்ஸ்ல they will இருந்து phone Baba கேட்பாங்க. or to Srimad. And those people have already got opinion from different places and already decided what I have to do. And now coming to Baba, Brahma Baba, Baba, what you think? And Baba knows. Baba says, child, what you decided is okay. Because Baba says, if I give Srimad and they don't follow it, it will be burden. பாபா And there சொல்வர், are நான் some அவைக்கு who do ஸ்ரீமத்தை that, you கொடுத்து know. அவர்கள் பின்பற்றாமல் And விட்டால் அது what அவைக்கு happens like with சுமையாகிவிடும். me? You discuss something and then go around and do completely different what is in your mind. So one becomes detached and doesn't want to take that as responsibility. Because நீங்க what you said உங்களுக்குள்ளேயே last time is கலந்துரையாகிடை carrying so விட்டு much அதுக்கு பிறகு mental போய் impact. சொன்னீங்கண்டா, So, Baba, அதிலிருந்து அவர்கள் I விலகிக் find that கொள்வார்கள். if you நான் follow அதிலிருந்து Baba Srimad, you are like in as God's hand or God's lap or நீங்க பாபாவினுடைய like மடியில் that. இருக்கிறீங்க, அல்லது Sitting or பாபாவினுடைய under that. குடை நிழலின் கீழ, And பாதுகாப்பு குடை think நிழலின் of கீழ that. இருக்கிறீங்க அப்படின்றா. It's a very old and common heard story that Manohar Dadi was asked to go somewhere. ஒரு முறை மனோகர் So when தாதி she went there, எங்கேயோ ஒரு இடத்த போக சொல்லி those who சொல்லியிருந்தாங்க. invited was not really the right people. But ஆரெல்லாம் அவங்களை then அழைத்தாங்களோ Baba அவங்க was சரியான feeling ஆட்களாக very இருக்க uncomfortable இல்லை. அப்போ because he பாபாவிற்கு saw ஒரு விதமான கஷ்டமான Baba உணர்வு start இருந்தது. sharing பாபா sadhana. சொன்னார், This நிறைய is the first time we heard Baba சக்காஷ் sending the கொடுத்து gifts கொண்டே இருந்தார் of தொடர்ந்து knowledge. அவருக்கு. Through that kind of அதன் saying, come மூலம் back. Don't stay night, come back. And அதன் மூலம் Manohar Dadi அவரை there திரும்ப also அழைத்து feeling கொண்டார், that வெளியே danger வாங்க, there திரும்ப வாங்க, அங்கே and தங்க feeling the வேண்டாம் pull that அப்படின்ட்டு. she just came out அப்ப of. தாதிக்கு So I think there அந்த was a புல் sense இருந்தது, then. அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது திரும்ப வரணும்ன்ற. Also, because Baba gave Srimad, Srimad or ஆனா direction, whatever. பாபா கொடுத்து So Baba ஸ்ரீமத்தோ was forced வழிநடத்தலுக்கு ஏற்ப, to take her out of என்னடா that. பாபா தானே முதல்ல போக But சொல்லியிருந்தார், then அப்ப those அவரே people had so much experience அந்த அனுபவம், that அதனால many அவர் years திரும்ப later, they சக்காஷை were கொடுத்து putting அவவை Baba இங்கே in the இழுத்து kind of எடுத்துட்டார், அவரே தான் பொறுப்பதுக்கு thinking அப்படின்னு that, சொல்றாங்க. they were sisters, they were young.
அவங்க சகோதரிகள், அவர்கள் இளம் குமாரிகள். kind of not bring them into wrong place, but Baba always protected them. ஆகவே பாபா So எப்பொழுதும் feeling அவர்களை the பாதுகாத்துக் power, கொண்டே இருப்பார், protection, but then improvement, சக்தியை கொடுத்துக் கொண்டிருப்பார். later on, like you get a lot of marks also for that, so அதுக்கு உங்களுக்கு நிறைய yeah, மார்க்ஸும் you கிடைக்கும். fear because of many reasons, but I want to share that if you follow Srimad, you definitely, நீங்க like சிறுமத்தை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் I have a few நிச்சயமாக. situations now, and I immediately say, but the requirements are seva, ரெண்டு மூன்று nothing is சூழ்நிலைகள் extra. வர்ற பொழுது So நான் you do சொல்லுவேன், only the seva, like Baba did Sakash, என்ன and then he ரிக்குயர்மெண்ட்ஸ் அதுக்கண்டா disconnected, so. சேவை செய்ய வேண்டும். I want to go back to this fear because in Sunday's Murli, Baba talked about fear. And he talked about it in நான் a ஒரு very விஷயத்தை கேட்க விரும்புறேன் என்று way. சொல்றாங்க He said, தி have காயத்ரி பென் courage. சண்டே Be முரளியில, relaxed. உங்களுக்கு Don't be fearful பயமின்மையும் of what is தைரியமும் happening. இருக்குமா இருந்தால் Someone is என்ன dying and you are நடக்குதோ fearful. அதை Pray, பற்றி நீங்க remain fearless. பயப்படக்கூடாது, It is good to பயமின்மையோட give them இருக்கணும். cooperation of peace. அதற்கு Give the அவர்களுக்கு soul நீங்க cooperation of spirit. அமைதியின் The words, ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். don't become afraid. And this is the நீங்கள் part. பயப்படக்கூடாது. Fear is the greatest evil spirit of all. பயம் என்பது Other evil அனைத்திலும் spirits you can அதிகமான remove, ஒரு but it is very difficult to remove மிகப்பெரிய evil spirit of fear. அசுத்தாவி என்ற சொல்றது, Fear of ஈவில் அப்படின்னு anything, சொல்றாங்க. not only fear of dying, there can be fear of many things. The இந்த easy way to be இறப்பது, fearless, அதாவது when it மரணிப்பது comes to மாத்திரமில்ல, all many அனைத்திலும் different பயம் types of உண்டாகும். fear, even the fear of your own weakness உங்களுடைய is to have பலவீனத்தின் மீது a இருக்கின்ற பயம், constantly clean and honest heart. Then we will remove காரணமாக நீங்கள் fear. எப்பொழுதும் There is definitely something உண்மையான buried in நேர்மையான your இதயத்தை heart கொண்டிருக்க வேண்டும். that causes you fear. When you have a clean and honest heart, then the Lord is எப்பொழுதெல்லாம் pleased and நேர்மையான everyone else is சுத்தமான pleased. இதயத்தை So, கொண்டிருக்கின்றீர்களோ if you அப்பொழுது carry fear of கடவுள் God's laws, God's Srimat, from உங்களுக்கு Rashi, தயவு and we now புரிவார். come to Baba, is he saying that to remove that deep fear from within the soul is not to think that I cannot follow this Srimat, but to be very honest with him and tell him what's in my heart that is பயப்படாமல் stopping இருக்கிறது me மாத்திரமில்லை, from கடவுளோட following that நேர்மையான Srimat. சுத்தமான இதயத்தை And if கொண்டிருந்து I do that, அவர்கிட்ட it is நேர்மையாக then he will எங்கள்கிட்ட get இருக்கிற that பலவீனத்தை power. சொல்லுகின்ற It is பொழுது then he's going to get கடவுள் the strength. Is that what he's saying in relation மகிழ்ச்சி to அடைகின்ற Srimat? களிப்படைகின்றார். Yeah, when you are reading it, it's very nice to hear. And நீங்க படிக்கிற போது கேட்க நல்லா he's saying இருந்ததுன்னு that if சொல்றாங்க. If you cannot do it, tell Baba, no? பாபா It's சொல்றார், just உங்களால செய்ய not முடியாட்டி for நீங்க us. பாபாட்ட சொல்லணும்னு. Remember, I talked to Baba a lot. எனக்கு Baba, நினைவு இருக்கு, please நான் pray that நிறைய prayer. I பாபாவோட don't think பேசுவேன். not only that prayer, but then when you say it as you are honest also, நீங்க then எப்பெல்லாம் suddenly the நேர்மையாக strength comes, கடவுளோட the power பேசுறீங்களோ comes, அப்ப உங்களுக்கு and you are able திடீரென்று to do நிறைய it. Yeah, சக்தி I கிடைக்கும், think that உறுதி should be கிடைக்கும், done உங்களுக்கு as you பலம் talk to கிடைக்கும் Baba அப்படின்னு சொல்றாங்க. about your weaknesses. உங்களுடைய பலவீனம் He knows பற்றி that நீங்க you are சொல்லுகின்ற not பொழுது a பாபா sinner, ஏற்கனவே உங்களுடைய but பலவீனம் தெரியும். as I ஆனா நீங்க continually tell them that நேர்மையான சுத்தமான you இதயத்தோட can சொல்லுகின்ற பொழுது recover பாபாவுக்கு in the beginning, I will களிப்பு give you ஏற்படும், further பாபா share உங்களுக்கு மேலதிக praying for சக்தியை you. கொடுப்பார். And I always kind of, I don't think I want to. But then Baba said, look, how many the center will progress, others will learn. And since I came to Baba, he நான் wanted me பாபாக்கு to வந்த நாட்கள்ல take care of இருந்து all centers. And பக்கத்தில் இருக்கிற எல்லா there I சென்டர்ஸுக்கு realized நான் that, போவேன். பாபா சொல்லுவார், நீங்க போகின்ற போது எத்தனையோ have to சென்டர்ஸ் follow. I cannot change. உங்களை பின்பற்றுவாங்க, Even உங்கள்ட்ட இருந்து here நிறைய during your படிச்சு first கொள்ளுவாங்க, friend உங்கள்ட்ட came இருந்து here, நிறைய நன்மையை I took பெறுவாங்க. him to New York and travel back and forth. So, yeah, I think that we have to be honest. Then his strength will help you.
ஆகவே நானும் கூறுகின்றேன், பாபாவுடன் நீங்கள் நேர்மையான இதயத்தையும் சுத்தமான இதயத்தையும் நிச்சயமாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பலம் எங்களுக்கு உதவி புரியும். நல்ல விஷயம், நீங்க வாசிச்சது எங்களுக்கு நல்ல விஷயம். பாபா சொல்றார், ஸ்ரீமத் எனும் கரத்தை கொண்டிருங்கள், என்னுடைய சகவாசத்தை கொண்டிருங்கள் அப்படி என்று. அந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத போது அந்த நேரத்தில் பாபாவினுடைய சகவாசம் மற்றும் ஸ்ரீமத் ரெண்டையும் நீங்க கொண்டிருக்கிற பொழுது it would liberate us from fear and பயத்திலிருந்து எங்களை விடுதலை அடைய செய்யும். மேலும் அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஸ்ரீமத்தின் மூலமும் அவருடைய சகவாசத்தின் மூலமும் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்களுடைய பிரசன்ஸ், அதாவது எங்களுடைய பிரசன்னத்தின் மூலம் மற்ற மக்களும் அதனை அனுபவம் செய்வார்கள். But we don't want to follow Shrimad. நீதி சொல்றாங்க, நான் என்னத்தை கண்டு கொண்டேன்டா, எங்களுக்கு பாபாவினுடைய சகவாசம் வேணும், ஆனா நாங்க பாபாவினுடைய ஸ்ரீமத்தை பின்பற்ற விரும்புவதில்லை. As much I follow Shrimad, Baba will be with me. அப்ப நான் எப்படி எடுப்பேனண்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாபா என்னுடன் இருப்பார் அப்படின்றதை நான் எடுத்துக்கொண்டுவேன். If you are a guide, because even in Laukik way, if you have a guide, and you don't follow the guide, either holding hand or following the direction. ஒரு வழிநடத்துபவர் இருந்தா அவர் வழிநடத்தலை கூறுவார் அல்லது கையை பிடிச்சு கொண்டு போவார் இல்லையா? And you keep track of the guide. You know, many times when we were in college, university, நாங்க முந்தி படிக்கிற காலத்துல காலேஜ்ல இருக்கேக்ல, நாங்க ஒரு 20 பேர் போவோம், எங்களுக்கு ஒரு வழிநடத்துபவர் இருப்பார். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த வழிபடுத்துபவரோட இருக்காட்டி நாங்க தொலைஞ்சு போவோம், எங்கேயாவது இடத்த தொலைஞ்சிருவோம். அது நடக்க கூடும் இல்லையா? அது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. Because you are somewhere, have fear or not following direction. உங்களுக்கு பயமோ அல்லது நாங்கள் எங்களுடைய வழிநடத்தல பின்பற்றாத இடத்துல நாங்க தொலைஞ்சு போவோம் சொல்றாங்க. இறுதியாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாபாவினுடைய ஸ்ரீமத் மேலும் பாபாவினுடைய சகவாசத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லுறீங்க? நாளைக்கு இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம், விடுதலை இல்லையா? ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையிலேயும் பாபா இந்த உலகத்துல உலகத்தை எப்படி விடுவிக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டேன். I think we have to believe whatever we are understanding. நான் நிக்கிறேன், நாங்க and if we do not believe 100% then we live with that fear. So believe, as I was saying, நம்பிக்கை இருக்க வேணும். நாங்க let's say you are sitting, you have to eat food in the flight. நீங்க ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ளைட்ல இருந்து சாப்பிடுறீங்கன்னு வைங்க, அந்த நேரம் பாபா அவன் என்ன செய்றீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் நான். அப்படி என்ன, இப்ப நான் என்னுடைய மரியாதா புருஷோத்தம் மரியாதைகளுக்கு நான் தான் மதிப்பளிக்கிறேன். நான் வந்து நான் மற்றவர்களுக்கு முன்னால கடவுளை நினைச்சு சாப்பிடுற பொழுது மற்றவர்களும் அதால ஈர்க்கப்படுவார்கள். இப்படி அல்ல, இப்ப நான் ஃபிளைட்டுக்கு இருந்து சாப்பிடுறேன், ஆனா மற்றவைக்கு இங்க தெரிய போது நான் தியானம் செய்யறது அல்லது பாபான நினைவுல சாப்பிட போறது அப்படி இல்லை. நான் செய்யறதை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும். அதுதான் நாங்க ஒரு டிசிப்ளினை பின்பற்ற வேண்டும். அப்ப நாங்க ஒரு உதாரணமாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களும் அதனை பின்பற்றுவார்கள். ஆகவே நாளைக்கு காலையில நீங்க எழும்புற பொழுது ஒரு திடசங்கல்பத்தை கொண்டிருக்க வேணும். பாபாவினுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுவது, சுயத்தின் மீது நம்பிக்கை மற்றும்
பாபாவின் மீது course, நம்பிக்கை, when you wake பாபாவின் up tomorrow, சகவாசத்தை கொண்டிருத்தல் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுதல். I will try to do that. Remember, and it's day of Sadhguru, so நாளைக்கு I சத்குருவார் தினம். Always I with Baba I start நான் எப்பொழுதும் பாபாவுடனே இருப்பேன். Sadhguru, because I love the relationship of Sadhguru very much. எனக்கு அந்த சத்குருவோட இருக்கிற அந்த சகவாசம் உறவு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. The Sadhguru is going to shower you with many many blessings இப்ப on your birthday and so நாளைக்கு many உங்களுடைய blessings. பிறந்த நாள்ல சத்குருவான பாபா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவார் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் சாந்தி. Om Shanti, thank you. Om Thank you for Shanti. being here, Lydia Atriban. The hand of Srimat Srimat. Enum Karam. When someone has ஒருவரின் another கரத்தின் person's மீது இன்னொருவரின் கரம் இருக்குமாயின் அவர் பயமற்றவராகவும் சக்திசாலியாகவும் இருப்பதுடன் எந்த ஒரு சிரமமான பணியையும் செய்வதற்கு தயாராகிவிடுவர். அதே போன்று உங்கள் ஸ்ரீமத் என்ற கரம் உங்களிடம் இருப்பதை எப்போதும் அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாலோ அல்லது மாயையின் எந்த ஒரு தடையாலோ ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். With the help and courage கரத்தின் உதவியாலும் தைரியத்தாலும் நீங்கள் எதற்கும் முகம் கொடுக்கின்ற இலகுவான அனுபவம் செய்வீர்கள். In the pictures too, சித்திரங்களிலும் கூட பக்தர்களின் நெற்றியில் கடவுளின் கரம் இருப்பதாக காண்பித்துள்ளார்கள். குழந்தைகளாகிய உங்களின் நெற்றியில் அதாவது புத்தியில் ஸ்ரீமத் என்ற கரம் உள்ளது. அவருடைய கரத்தையும் சகவாசத்தையும் நீங்கள் கொண்டிருக்கும் போது எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள்.